Hi guys, welcome back to one more long video. So, if you are first time watching our channel, please do like, share and comment. And don't forget to subscribe. How do we do Diwali celebration in this video? Now, let's get into the video. தீபாவளினாலே ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர ஸ்ட்ரெஸ் தாங்க, வீட்டில் வேலை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லாஸ்ட் அந்த தீபாவளி ஒரு நாளைக்கு வேண்டி எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ எங்களுக்கெல்லாம் டயர்டாகி போச்சு. அந்த தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான டயர்டு. யூஸ்வலி எப்போவுமே வந்து 4 o'clock எந்திரிச்சிடுவோம், இன்றைக்கி வந்து ஒரு 7 o'clock தான் எந்திரிச்சோம் நினைக்கிறேன். யாருனாலும் எந்திரிக்க முடியல, அந்த டைமுக்கு யாரால் எந்திரிக்க முடியல, எல்லாத்துக்கும் பயங்கரமான தூக்கம். நைட்லாம் சரியாக தூக்கம் இல்லை, எனக்கு எந்திரிக்க முடியல ஆக்சுவலி. பட் இருந்தாலும் தீபாவளி அன்றைக்கி எப்படி தூங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எந்திரிச்சு இல்லை வந்து ஏன்னா வாசல் எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு, ஏன்னா முந்தன் நாள் தான் பார்த்தீங்கன்னா சாணியெல்லாம் போட்டு நல்லா பண்ணி வச்சுருந்த கோலம் போட்டு மழை வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இவங்களுக்கு நல்ல எண்ணெய் சீரகமெல்லாம் போட்டு காய்ச்சி எல்லாத்தையும் தலைக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வழியாக அப்படா முடிஞ்சிடும் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மார்னிங் எந்திரிச்சு அந்த ட்ரெஸ் போடுற வரைக்கும் தான் அந்த டென்ஷன், ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு பசங்க ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி சைஸஸ் எல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன். நம்ம போட்டு பார்த்து தான் இருந்தாலும் நம்ம தீபாவளி அன்னைக்கு போட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டென்ஷன். எல்லாருமே போட்டப்போ எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்தது, எல்லாத்துக்குமே பிடிச்சது. அண்ட் கீழே போய் எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு எதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிளம்புறக்கே பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃபஸ்ட்டு எங்கள் கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வச்சுட்டு அப்புறமா போகலாம், ஒரு ஆஃப்டர்நூன் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கை ஷர்ட்ஸ் எல்லாம் தான் இருந்தது எல்லாமே வந்துட்டு, ஈவினிங் விட்டால் தான் நல்லாயிருக்கும், மார்னிங் விட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு கொஞ்சம் சரவெடி கம்பித்திரி புஸ்வானம் அதெல்லாம் வந்து விட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு இருந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் வேறு ஒரு கடையில் புது கடையிலேருந்து வாங்கினாலும் சரியாக சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோவா குவாலிட்டியாக இல்லை, நல்லா வெடிக்கல. யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு 2000 வலை 5000 வலை வாங்கினா ரொம்ப நேரம் வெடிக்கும், இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு பட்டாசு வந்து தெரிச்சு தெரிச்சு எல்லோரும் ட்ரெஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துட்டு இருந்தது, ஐயோ புது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடிட்டுருந்தோம். சரியாக கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை இந்த தடவை நாங்கள் வாங்கின ஒரு ஷாப்பில், ஏன்னா புது கடைங்கிறனால கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா தேர்ஸ்டே நாங்கள் சாப்பிட மாட்டோம், நானும் அவரும் பசங்க சாப்பிட மாட்டாங்க, எங்கள் மாமனார் மாமியார் அவங்களாம் சாப்பிடுவாங்க. பட் எங்களுக்கு வந்து தேர்ஸ்டே எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. தேர்ஸ்டே எப்போவுமே சாப்பிட மாட்டேன்னா அது ஒரு மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நான்வெஜ், சரி தீபாவளி அன்றைக்கி சாப்பிடாமே இருக்க முடியாது, நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்துக்கலாம், வருஷத்தில் ஒரு தடவை தானே தீபாவளி வருது, ஸோ அதனால் ஒன்று தேர்ஸ்டே ப்ராப்ளம் இல்லை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் மறுபடியும் இன்றைக்கி வந்து நான்வெஜ் மட்டன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், என்னால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணியெல்லாம் செஞ்சுருப்பேன், பட் நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போகிறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எடுக்கல, மட்டன் மட்டும் எடுத்து குழம்பு மட்டும் வச்சு இட்லிக்கு மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் கெஸ்ட் வந்தாங்க தீபாவளி அன்னைக்கு வருவாங்கல்ல, ஸோ கெஸ்ட் வந்தாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க, கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க, நாங்கள் திடீர்னு வரமாட்டோமான அவங்களுக்கு ஒரு டவுட். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரே பாட்டு டான்ஸு, ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கலான்னு போனேன், எனக்கு வீடியோ எடுக்கிற மூட் கூட மறந்து போச்சு, ஃபுல்லாக வந்து அங்கே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தனால சரி ஓகே. சம்டைம்ஸ் நான் இப்படி தான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வீடியோ இருக்க மாட்டேன் விட்டுருவேன், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எல்லாரும் பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஃபோன் எடுத்து வச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல எடுக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதனாலே தான் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு முடியறதில்ல, அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபுல்லாக சமைச்சு வச்சுருந்தாங்க, ஆக்சுவலி நாங்கள் தேர்ஸ்டே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அளவாக எங்கள் அம்மா வந்து குஸ்கா செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இல்லைம்மா கால் பண்ணி இல்லை எங்கள் வீட்லேயும் மட்டன் எடுத்துருக்கோம் நீங்களும் அப்படி நான்வெஜ் செஞ்சுருங்க எங்களுக்கும் சேர்த்து அப்படின்னு சொன்னால குஸ்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி சிக்கன், சிக்கன் வறுவல், பெப்பர் சிக்கன், எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க, இந்த தடவை செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவர் சொல்லிகிட்டே இருந்தார் நல்லா இருக்குன்னு போட்டு போட்டு சாப்பிட்டாரு, அந்த ரெசிபி நான் கூட நான் மறுபடியும் ட்ரை பண்ணோன்ட்டு இருக்கேன், அவ்வளோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி அது மாதிரி நிறைய செஞ்சுருந்தாங்க, ஆக்சுவலி சிக்கன்லேயே 4 varieties செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, பாய்ஸு எங்கள் அக்கா பாபா அவங்கெல்லாம் வந்து பசங்க அவங்கெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் போயிட்டு நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆனோம். யூஸ்வலி நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாமே சிஸ்டர் அக்கா பொண்ணுங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடிடும், அது ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக ரிலீஃப் ஆயிரும். அது பண்ணிட்டு இருந்தோம், நல்லா அதை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து மறுபடியும் இட்லி தோசையெல்லாம் ஊற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு டைம் ஆச்சு, ஆக்சுவலி நாங்கள் 10 o'clock அமரன் மூவி வேறு புக் பண்ணியிருந்தோம், ஸோ நாங்கள் இங்கே அங்கேருந்து கிளம்பும் போதே 7 o'clock வீட்டுக்கு வரக்கு எப்படி 1.5 hours ஆயிரும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு போடணும், அதுக்கப்புறம் இங்கே பட்டாசு வெடிக்கணும், மூவிக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு சாப்பிட்ல டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். பட் அவங்க வந்து இருங்க இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க இருங்க போகலாம் போகலான்னு சொல்லி லேட் ஆயிடுச்சு, அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அங்கேருந்து வரைக்கும் ஒரு 1.5 hour ஆகும், பட்டாசு
கிளாஸ் வரைக்கிற டைமில், ஸோ மூவிக்கெல்லாம்லாம் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வர லேட் ஆச்சுட்டேன். யூஸ்வலி நாங்கள் எப்பவுமே படத்துக்கு போகும்போது ஒரு 10 minutes லேட் ஆகும். அன்றைக்கி வந்து கிளம்போது 9:56 தான் வீட்டிலேருந்தே கிளம்புறமே, கண்டிப்பாக இன்ட்ரோசைன் எல்லாம் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். பட் அவசரமாக அப்படியே கிளம்பிட்டோம். பட் போகும்போது ரெயின் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி உள்ளே போயிட்டோம். ஏன்னா மார்னிங்லேருந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டே இருந்தாங்க, நல்லா குட் ரிவ்யூஸாக இருந்தது அமரன் மூவிக்கு, அதனால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து நான் கிளம்பிட்டேன். இல்லைனா செகண்ட் டே போகலாம், புக் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தனால செகண்ட் டே போகலான்னு இருந்தோம். சரி பசங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் எல்லா பட்டாசும் வெடிச்சுமே. சில பட்டாசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பட்டாசு வந்து ஆக்சுவலி வந்து அதை எப்படி வெடிக்கிறதுனே எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியலையா இல்லை பட்டாசு அப்படி தானே எங்களுக்கு தெரியல. நல்லா ஆக்சுவலி இது வந்து ரொம்ப வரும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தால், பட் அதை எப்படி ஃப்ளோ பண்ணுறது எங்களுக்கு தெரியல. கீழே சின்னதாக ஒரு கேண்டில் மாதிரி இருக்கும், அதை நம்ம பற்ற வச்சோன்னா அது அப்படியே மேலே போகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது மேலே போகவே இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே போச்சு, அப்படி பற்றிச்சு ஃபுல் துணியும் மேலே பற்றிச்சு. அதுக்கப்புறம் இது விட்டால் டேஞ்சர், ஏன்னா வண்டியெல்லாம் வெளியே போயிட்டு இருந்தது. ஸோ கேட்டுக்கு வெளியே விட முடியாது, கேட்டுக்குள்ளேயே விட முடியாது, டாக்ஸ் எல்லாம் இருக்குது, மேபி ஒரு பந்தல் போட்டிருக்கோம் அது மேலே போய் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண வேண்டாம்னு விட்டுட்டோம். எங்களுக்கு அது பயம் ஆயிடுச்சு, திடீர்னு அது மேலே போச்சுனாலும் எங்கே போய் விழுகும்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இது வாங்கணும் நான் போச்சு எல்லாரும் வரணும்னு திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்டா நீ தான் இது வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இவர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார் பட்டாசு கூட. அவருக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சின்ன வயசில் ஞாபகம் வந்துருச்சு போல், மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பட்டாசு விட்டது அந்த மாதிரி எல்லாம், அதனால வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். நான் ஆகாஷெல்லாம் அப்பா அப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருந்தது அவர் பண்ணுறதை பார்த்து, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் அவர் கேட்கல, டான்ஸ் ஆடிட்டே இருந்தார். ஏதோ ஒன்று அந்த சங்கு சக்கரை சுத்தும் போது அது மேலே மிதிச்சு அது என்னமோ பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி அவர் அவருக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அன்றைக்கி, அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியோ ஒரு வழியாக தீபாவளி முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் ஒரு டிசைட் பண்ணி வச்சிட்டேன், நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த வீட்டு வேலை வந்து கண்டிப்பாக ஆள் போட்டு தான் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு நம்மளால இது முடியாது. ஏன்னா 1 week பண்ணி 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 ரொம்ப டயர்டாயிட்டேன், ஏன்னா மொத்த எனர்ஜி அதுக்கே வேஸ்ட்டாக போகிறனால மற்ற வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். தட்ஸ் இட். இதான் வந்து எங்கள் செலப்ரேஷன் இப்படி தான் இருந்தது. நீங்கள் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.